அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, நல்லார் ஒருவர்களே அவர் மாட்டு பெய்யன பெய்யும் மழை. இது கரெக்ட்டுங்களாங்க ஐயா? இப்ப பெஞ்சிட்டு இருக்கலங்க ஐயா. இதை நல்லா மக்கள் இருக்கிறதால தானே பெஞ்சது. அது ஏங்க ஐயா, சில இடத்துல அங்க பெய்யுது இங்க பெய்ய மாட்டேங்குது, இங்க பெய்யுது அங்க பெய்ய மாட்டேங்குது. இல்ல, இங்க தஞ்சாவூருக்கு போகும்போது தஞ்சை மண்ணில் வந்து பசின்றதே இருக்கக்கூடாதுன்னு கரிகால சோழன் காலத்திலிருந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் கட்டி காத்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே சோர்வளம் மிக்க நாடு தஞ்சை மாநகர். அப்படிப்பட்ட சோழ நாட்டில் வறுமை வந்துச்சு. வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா நீர் இல்லை. நீர் இல்லாததால் வறுமை வந்தது. ஆனால் யாரோ ஒருவன் வசதியாக இருந்துக்கணும், அவனை வரைக்கும் வசதியாக வாழறான். மீதி பேரெல்லாம் எலும்பு கூடு மாதிரி பசியில் வாடி போயிருக்கிறான். பூமி எல்லாம் வெடிச்சிருக்குது, அவை பார்க்குது. இது என்ன கொடுமை? இது இந்த ஊரே கெட்டவனாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஒரே ஒரு நல்லவன் இருக்க மாட்டான்னா அந்த நல்லவனுக்காக நீ பெய்யக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளம் மழை பெஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த தஞ்சை மாநகரமே செழிப்பாக மாறிப்போச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த உலகத்தில் எந்த ஞானியாக சொன்னால் பெய்யுமா? பெய்யாது. ஏன்னா ஞானி மாதிரி வேஷம் கட்டுறவங்க தான் இருக்கிறோமே தவிர உண்மையான ஞானிகள் இல்லை. அதனால் சொன்னால் நடக்கிறது இல்லை. ஆனால் அது உண்மையான ஞானி அவை. உலகத்தில் எந்த மதத்திலையும் எந்த ஜாதியிலையும் எந்த இனத்திலையும் நடக்காத அற்புதங்கள்லாம் இந்து மதத்தில் நடந்த விஷயங்கள் கோடி கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த இந்து மக்கள் அதை புரிஞ்சிக்கவும் இல்லை, அதை தெரிஞ்சிக்கவும் இல்லை, அதை சொல்லவும் இல்லை. ஏன்னா வந்த ஞானிகள் எல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடிட்டு போயிட்டாங்க. அதனால் மனிதனுக்கு பாமர மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. மீதி எழுதுனவங்களாம் இலக்கணம் இலக்கியம் செய்யல எழுதிட்டு போயிட்டாங்க. அதனால் பாமர மக்கள் படித்தும் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்து மதத்தில் இந்து மக்களுக்கு சொன்ன விஷயங்கள் செய்த விஷயங்கள் உலகத்தில் எந்த மதத்திலையும் செய்ததும் கிடையாது, செய்யவும் முடியாது. ஒரு 18 வயசு பொண்ணு போய் ஒரு சாதாரண கல் புள்ளியாரண்ட நின்றுக்குன்னு, அம்மா ஐயா எனக்கு இந்த 18 வயசு வேணாம், இந்த 18 வயசு இருக்கிறதால பல வாலிபருங்க என்னை பார்க்கறதுக்கு பெண் பார்க்க வராங்க, ஆனால் எனக்கு இந்த இளமை மறைஞ்சி முதுமை வந்தால் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளையார்கிட்ட கேட்ட உடனே அந்த 18 வயசு பொண்ணு 60 வயசு முதுமையை மூதாட்டியாக மாறி போச்சு. இது உலகத்தில் எந்த மதத்திலேயாவது எந்த ஞானியாலேயாவது செய்ய முடியுமா? எத்தனையோ அற்புதங்கள். காரைக்கால் அம்மையார் கணவனுக்கு 2 மாம்பழம் கொடுக்குறாங்க கடையில், அவர் வியாபாரம் பண்ணுறவர். அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்த வைக்க சாப்பாடு சொல்லி. ஒரு சிவனடியார் வந்துடுறாங்க, ஒரு பழத்தை அந்த சிவனடியாருக்கு வச்சிடுறாங்க அந்த அம்மா. ஆனால் கணவன் சாப்பாட்டுக்கு வந்தார், ஒரு மாம்பழத்தை அரிஞ்சு வச்சாங்க, ரொம்ப சுவையாக இருக்குது. அப்போ சொல்கிறாரு, அம்மா இன்னொரு மாம்பழம் கொடுத்தேன் அதையும் அரிஞ்சிருத்தார் ரொம்ப சுவையாக இருந்தார், ஆனால் இல்லை அது சிவனடியாருக்கு வச்சுட்டாங்க. இப்போ இல்லையே, நான் எப்படி இல்லைன்னு என் கணவன்கிட்ட கொடுத்தாமச்சதை சொல்கிறதுன்ட்டு கடவுள்கிட்ட போய் கையெண்டனா மாம்பழம் எழுது. அந்த மாம்பழம் இருந்ததால் கணவன்கிட்ட எத்தனை கொடுக்குறாங்க. அப்போ கணவன் சொல்கிறார், முன்ன சாப்பிட்ட பழம் வேறு டேஸ்ட்டாக இருக்குது, இது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு. இது கடவுள் தந்த பழம் அப்படின்றாங்க. இதெல்லாம் உலகத்தில் எந்த மதத்துலேயும் அவர் நடந்துக்குதா? சாதாரண பெண்கள் நடத்தின விஷயம் இது. காரணம்னா சுயநலமற்று தெய்வ வழிபாடு பண்ணவங்க. மத வழிபாடு சுயநலத்துக்காக பண்ணப்படுறது, பணத்துக்காக பண்ணப்படுறது. பணத்துக்காக பண்ணுறதோ மதத்துக்காக பண்ணுறதோ மக்களை ஈர்க்கத்துக்காக பண்ணுறதெல்லாம் சுயநலம். அந்த சுயநலத்தால் செயல்கள் நடக்காது. சுயநலம் மற்ற செய்த அவையால் பெய்ய என்ன பெஞ்சது மழை. நீங்கள் சொன்ன இந்த ஜாதகம், இந்த திருமணமாய் கணவனை இழந்த பெண்களை வந்து ஒதுக்கிறது எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கல. இதை வந்து யார்கிட்ட சொன்னாலும் அதை ஒன்றும் புரியவும் இல்லை. ஆனால் நான் நடத்திட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, அந்த ஜாதகம் வேண்டாம், பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்க்கல. அதே மாதிரி
இந்த திருமணத்துக்கு வர்றாங்களே எல்லாம் வந்தாங்கன்னா, இந்த பெரியவங்க இருக்காங்கல்லாங்க இவங்களை கூட்டிட்டு போய் வச்சதுமே அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க செஞ்சதுன்னு சொல்றப்போ என் மனசு அந்த சந்தோஷத்துல இருந்து இன்னும் மேலவே இல்லைங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அது நல்லது தானுங்க நாம செய்யறது. ஒரு தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு ஒரு 200 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு வச்சு போடலாம். ஒருத்தர் நான் தர்மம் பண்ணணும், தர்மத்தில் அன்னதானம் சிறந்த தானம் பண்ணுங்க அப்படின்னதால் அவருடைய கல்யாணம், அவருடைய பையன் கல்யாணத்தில் முன்னால் சாப்பாடு வடிக்க ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் போட்டு வந்தாராம். அவர் சொல்கிறாரு, வெளியே வந்து போட்டு முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்தார், எத்தனையோ கல்யாணங்களுக்கு போயிருக்கிறேன் சாமி, நானும் என் வீட்லேயும் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல எனக்கு. இந்த கல்யாணத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த அன்னதானம் பண்ணது எனக்கு அளவு மீறிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இளமையில் திருமணம் பண்ணுறது நான் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா என்னைய வாழ்வு, உன்னுடைய வாழ்வு ஒரு விதம், என்னுடைய வாழ்வு ஒரு விதம், நாளைய வாழ்வு உன்னுடைய வாழ்வு ஒரு விதம், என்னுடைய வாழ்வு ஒரு விதம். இன்றைக்கி நீ நானும் ஒரு சமமாக இருக்கும்போது நம்ம சமமான நோக்க முடிவு எடுப்போம், ஆனால் ஏற்றத்தாழ்வு வரும்போது ஏற்றத்தாழ்வு முடிவு தான் எடுப்போம். அப்போ இன்றைக்கி எடுத்த முடிவு நாளைக்கு செல்லாமல் போயிடும். அப்போ செல்லாமல் போகும்போது அந்த இளமையில் முடிவு பண்ண கல்யாணம் என்னாகும்? இப்படி எத்தனையோ விதங்களில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அந்த இளமை திருமணத்தை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது, பாலிய திருமணத்தை. அதே நேரத்தில் இந்த இளமையில் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் நான் ஆதரிக்கிறவன். ஏன்னா அதை எதிர்க்கிறவன் கிடையாது. ஒரு பெண் தனித்து இருந்து அவளுடைய உட வயிற்று பசிக்கு ஏதோ ஒரு வேலை செய்து சாப்பிட்டுடுவாள், ஆனால் உடற்பசி யார்கிட்ட போய் தீர்த்துக்கிறது? பெத்த தாய் தப்புனால் தீர்க்க முடியாத உடற்பசியை தான் அடுத்தவனுக்கு அவன் மனைவியாக அனுப்புகிறான். அப்படிப்பட்ட உடற்பசி வரும்போது அவள் யார்கிட்ட போய் தீர்த்துப்பா? அப்போது அன்னாடம் ஒருத்தங்கிட்ட போய் அவள் பசியை தீர்க்கும்போது அவளுக்கு பேர் விபச்சாரின்னு ஆகிப்போதும். அப்போ இந்த பேர் வரக்கூடாதுன்னா ஒரு மறுமணம் பண்ணதுன்னு ஒழுக்கமாக வாழும்போது அந்த பேரும் போயிடும், வாழ்க்கையும் நல்லா இருக்குமே. அதனால் இந்த மறுமணத்தை மட்டும் நான் ஆதரிப்பேன். மறுமணம் நீட்டு 60 வயசில் போய் நான் மறுமணம் பண்ணி போகிறேன்னா அதை ஓயத்துக்கிறோம் இல்லை நான் சரியான வயசுல இருந்து மறுமணம் பண்ணிக்கிறத நான் ஆதரிக்கிறேன். ஐயா, இப்போ ஒரு பரிசு கொடுக்கறாங்க, அந்த பரிசு பெருசா, அந்த பரிசுக்கு பதிலா நன்றி சொல்றது பெருசுங்களா? இப்போ ரெண்டுமே பெருசு கிடையாது. ஐயா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க தெரியுங்களா? நான் அந்த பாடத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். உலகம் மூன்றும் உதவர்க்க ஒரு தனி விலையிலாமையும் உண்ணினேன், மேலும் அவை நிலையிலாமையும் நினைந்தனேன், என் தலையினால் வணங்கும் தன்மையோனேன்னு சொல்லி அனுமனை வந்து சீதை வந்து வணங்குறாங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லிருக்கீங்க? இத்தனை உதவி செய்யறீங்களே, இதுக்கு நான் என்ன பண்றது இல்லை, உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன்னு சொன்னீங்களே, அப்போ என்னங்க ஏன் திடீர்னு நீங்க இப்படி சொல்றீங்க? இதுதான உண்மை. இன்னைக்கு நான் ஒரு ரயில்வேல வேலை செய்துன்னு இருந்தேன். என்னால் முடிஞ்ச உதவி என்னுடைய வருமானத்தெல்லாம் போட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன். ஆனால் ஆசிரமம் கட்டும்போது மொத்தத்தில் இங்கே 10 பேர் தான் இருப்பான். இந்த 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வட்டிக்கு வாங்கின்னு வருவேன் நான். வசதி கிடையாது. பௌர்ணமி வந்துச்சுன்னா வட்டிக்கு வாங்குவேன், இல்லை வீட்டில் கொண்டாட்டிட்டு கம்மல் வைப்பேன், மூகுத்தி வைப்பேன், இப்போ மருமகள் தேர்னா வைப்பேன், விச்சேத்தனை வந்து அந்த பௌர்ணமி நடத்துவேன். ஆனால் அந்த 10,000 ரூபாய்க்கு இங்கே செலவு பண்ணும்போது அது பெருசாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி 3-4 சாப்பாடு போடுறோம், 2 லட்சம் ரூபாய் ஆகுது சாப்பாட்டுக்கு. டீ காப்பி 3 நாள் சாப்பாடு எல்லாம் 2 லட்சம் ரூபாய் செலவு. வாழையில் ஒரு பக்கம், தையலை ஒரு பக்கம், இவ்வளோவும் போட்டால் 2 லட்சம் ஆகுதுது. ஆனால் இந்த 2 லட்சம் இன்றைக்கி என்னால் போட முடியுமானா? போட முடியாது. அப்போது இந்த 2 லட்சம் கொடுக்கறதும் இந்த மக்கள் தான். இன்றைக்கி எதிராக இந்த மக்கள் உட்காரக்கூட இடம் இல்லை. 10 பேர் இந்த இடத்துல இன்றைக்கி 2,000 பேர் உட்காரக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு ஜன கூட்டம். அப்போ இந்த 2,000 பேர் உட்காரணும்னா இடம் வேணும். அப்போ இடம் வேணும்னா அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும்னுட்டான். எதிர 8 கிரவுண்டு வாங்கி அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறேன். இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் பண்ணது 1.5 கோடி ரூபாய் ஆச்சு. கோபுரம் கட்டி சிலைகள் செய்து கும்பாபிஷேக செலவு 1.5 கோடி ரூபாய் ஆச்சு. இந்த 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி முடிஞ்ச உடனே இந்த பில்டிங் கட்டினேன். 2 கோடி ரூபாய் ஆகுது.
இந்த 2 கோடி ரூபாயை என் வாழ்நாளெல்லாம் சம்பாரிச்ச கூட சம்பாதிக்க முடியாது. அப்போது இந்த உலக மக்கள் தந்ததுதானே இது. அப்போ இந்த உலக மக்கள் தந்தது, இந்த உலக மக்களுக்கு இல்லை அது உபயோகப்படணும், என் வீட்டுக்கா உபயோகப்படணும், அது சுயநலம் இல்லையா? எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், சுயநலத்தில் பொதுநலத்தை செய், பொதுநலம் சொல்லி சுயநலத்தை பயன்படுத்திக்காதுன்னுவேன், அது பாவத்தை சேர்ந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி மக்கள் தந்தது மக்களுக்கே செய்துன்னுக்குறேன் சாமி, இன்னும் முடிவடையில். அது அடைஞ்சால் 2000 பேர் வந்தால் கூட உள்ளே உட்காரலாம், அந்த அளவுக்கு வசதிகளை பண்ணிக்கினுக்குறோம். எல்லாம் அவன் செயல். நான் ஒரு கருவி, அவன் ஏக்கிறான் நான் ஏங்குறேன், அவனுடைய ஏக்கம் நின்னால் நான் ஏங்குறதும் நின்றுடும். அது எவ்வளோ நாள் இயக்குவான், எவ்வளோ நாள் நான் இயங்குவேன் எனக்கும் தெரியாது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இயங்கிக்கின்னு இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கையினுடைய பயணம் சாமி. அவனின்றி ஓரணவும் மசியாது. உங்களால் எங்களுக்கு அது எல்லாமே ஒவ்வொரு இதாக தெரிஞ்சிட்ருக்கிறதும் எங்கள் மனசில் இருக்கிறது வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஆத்மா வணக்கங்க ஐயா. இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் முக்கியமான நாள், இந்த நாள் என்னுடைய ஆசைகள் நிறைவேறிய நாள். ஆத்மா வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனந்தம் அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம். புனித யாத்திரை ஆனந்தம், அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம். புனித ஸ்தலங்கள் 1000 இருந்தும் ஓலி வாக்கமே ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். யா